சென்னை மாநகராட்சி பகுதியில் இயக்கப்படும் அரசு பேருந்துகளில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பேனிக் பட்டன் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த பேனிக் பட்டனை அழுத்தினால் பிரச்சினை எப்படி தீரும், பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி கிடைக்கும் என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மத்திய அரசின் நிர்பயா தொகுப்பு நிதியிலிருந்து சென்னை மாநகர அரசு பேருந்துகளில் பெண் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக முதற்கட்டமாக 500 மாநகர பேருந்துகளில் பேனிக் பட்டன் பொருத்தும் பணியை சென்னை பெருநகர போக்குவரத்து கழகம் துவக்கியுள்ளது. சென்னை மாநகரில் பள்ளி மற்றும் கல்லூரி பெண்கள் அதிகம் பயணிக்கும் பகுதிகளை இணைக்கும் வழித்தடங்களில் ஓடும் அரசு பேருந்துகளில் சிசிடிவி கேமராவோடு அபாய ஒலி எழுப்பும் பாதுகாப்பு சாதனமான பேனிக் பட்டனுடன் ஒருங்கிணைந்த GPS கருவியும் பேருந்துகளில் பொருத்தப்பட்டு வருகிறது. இதுதான் பேனிக் பட்டன். இது வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சேஃப்டி. இதுதான் நம்ம வந்து அரசு பேருந்துல பயணிச்சிட்டு இருக்க, இது வரைக்கும் பயணிச்சிட்டு இருந்தப்போ எந்த ஒரு நம்மளுக்கு சேஃப்டி மெஷர்மெண்ட் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா பஸ்ல ஃபுல்லா கேமராஸோட இதையும் கொண்டு வந்திருக்காங்க. பெண்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை, பாலியல் துன்புறுத்தலோ வேற ஏதாவது பிரச்சனை வரும்போது நீங்க வந்து இதை அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை வந்து முதல்ல காவல்துறை வந்து செய்வாங்க. இந்த பேனிக் பட்டன் எப்படி இயங்கும்? பேருந்துகளில் செல்லும் பெண்களுக்கு பாலியல் சீண்டல்கள் மட்டுமல்ல, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பேனிக் பட்டனை அழுத்தியவுடன் பல்லவன் சாலையில் இருக்கும் மாநகர போக்குவரத்து கழகத்தின் தலைமையகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு மையத்தில் எச்சரிக்கை மணி ஒலிக்கும். உடனடியாக பேருந்தில் பொருத்தப்பட்டுள்ள GPS கருவி மூலம் பேருந்து எங்கு செல்கிறது என்று கண்காணிக்கப்படும். பேருந்தில் இருக்கும் சிசிடிவி கேமராவில் நடப்பதை நேரடியாக பார்த்து உடனடியாக காவல்துறை கட்டுப்பாட்டு மையத்திற்கு தகவல் கொடுக்கப்படும். அங்கிருந்து பேருந்து செல்லும் இடத்தின் அருகில் இருக்கும் காவல்துறை ரோந்து வாகனத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் அவர்கள் நேரடியாக சென்று நடவடிக்கை எடுக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்சிடென்ட் ஏதாவது நடக்குது அப்படின்னா இந்த பட்டன் பிரஸ் பண்ணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள போலீஸ் எல்லாருக்குமே வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இமீடியட்டா அவங்க வந்து நம்மளை பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் கவர்மெண்ட் பஸ்ல முதன்முறையா சென்னையில் அறிமுகப்படுத்தி இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பெண்களின் பாதுகாப்பிற்கு மட்டுமின்றி பேருந்து நடத்துனர்கள் மற்றும் பயணிகளுக்கு இடையே ஏற்படும் மோதலில் தவறு செய்பவர்களை கண்டறியவும் இந்த புதிய கருவி உதவும். எனவே தமிழக அரசின் இந்த பேனிக் பட்டன் திட்டம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. சென்னையா இருக்கட்டும், இல்ல எந்த இடத்துலயுமே பெண்களுக்கு எதிரான நிறைய குற்றச்சாட்டு நடக்கிறது இல்ல. அதனால இப்ப இந்த பஸ்ல நிறைய பேர் டிராவல் பண்ணும்போது நைட் டைம்ல ரொம்ப சேஃபா டிராவல் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நம்ம சென்னையில தமிழக அரசு வந்து நம்மளுக்கு சேஃபா இருக்கிறதுக்காக அறிமுகப்படுத்திருக்காங்க. வயதானவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், மீன் விற்பவர்கள், பாசிமணி விற்பவர்கள் என பல தரப்பினரும் பேருந்தில் பயணம் செய்கிறார்கள். சில நேரங்களில் இவர்களுக்கும் பயணத்தின் போது பல்வேறு இன்னல்கள் ஏற்படுகின்றன. இவர்களுக்கும் இந்த பேனிக் பட்டன் தீர்வாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் கன்னியப்பன்.